பிள்ளைகளும் உங்க மனைவியும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய வைப்பாட்டிகளும் உங்களுடைய வைப்பாட்டிகளும் உங்களுடைய திராட்சை ரசம் குடித்தீர்கள் ஆலய பாத்திரங்களிலே திராட்சை ரசத்தை வார்த்து குடித்தீர்கள் இதுவும் இன்றி நம்முடைய கையில் வந்து சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உங்க அவருடைய கைகளிலே உங்களுடைய சுவாசத்தை வைத்திருக்கிற ஆண்டவராகிய ஆண்டவரை பார்த்து உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாய் இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாய் இருக்கிற தேவனை நீ மகிமைப்படுத்தாமல் தேவனை நீ மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் வெள்ளியும் பொன்னும் பொங்க வெண்கலமும் வெண்கலத்தையும் இரும்பும் மரமும் இரும்பும் மரத்தையும் கல்லுமாகிய தேவர்களை கல்லுமாகிய தேவர்களை நீ தொழில் செய்தாய் ஆண்டு வார்த்தையில ஆண்டு சொல்றாரு எப்போ கோபப்படுவாரு நம்ம ஆண்டவர் எப்போ மகிமைப்படுத்த மாட்டோம்னா ஆண்டு பலாதிக்கிறவர்கள் வேலையில ஆண்டுடைய திருச்சபையில திருச்சபை கூடுதல் நேரத்துல நம்ம சுயமாக ஆண்டுக்கு பிரியப்படாத காரியங்களை செய்தா அவர் கோபம் அடைகிறார் ஆகையால் தான் ஆண்டவர்களுடைய ஆகையால் தான் ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் மிகவும் முக்கியமானது பெருசாசர் மீது ஆண்டவர் கோபம் கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டு ஆலயத்திலிருந்து அதாவது ராஜாக்களுக்கு அதிக மனைவி உண்டு சரி பரவாயில்ல அநேக வழிபாடுகள் உண்டு அதெல்லாம் போயிருக்கும் அது மேல ஆண்டுக்கு கோபம் கிடையாது ஆனா ஆண்டுடைய வளாகத்துல ஆண்டுடைய காரியங்களில தெய்வீக காரியங்களில அவர் விரோதமாக செயல்பட்டால் அவர் அதை தாமதம் பண்ணி வருகிறாரு அன்பை அங்கு காட்ட முடியாது அவர் எரிச்சல் உடையவரும் அவர் கோபம் உடையவருமா இருக்கிற அப்படின்னா எச்சரிக்கை மலையாக சொல்கிறாரு நீ ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து இந்த நாளிலும் கூட இந்த அற்புத திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் முக்கியமானது ஆலயத்து ஆலய வளாகத்தில் வருகிற வரையில ஆண்டவர் நம்முடைய நடையை பார்க்கிறார் நம்முடைய பேசுகிற வார்த்தையை பார்க்கிறார் நம்முடைய சிந்தனையை பார்க்கிறார் நம்முடைய செயல்களை பார்க்கிறார் கொடுக்கிறதை பார்க்கிறார் ஜெபிக்கிறதை பார்க்கிறார் பாடுகிறதை பார்க்கிறார் எல்லாவற்றையும் பார்க்கிறார் ஆகையால் தான் அவர் வேதாந்தம் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேரை வந்து காணிக்க கொடுத்தாங்க அநேகர் வந்து காணிக்க கொடுத்தாங்க ஆனா அங்க ரெண்டு காசு கொடுத்த விதவை அதிகம் கொடுத்தார் என்று ஆண்டவர் சொன்னாரு ரெண்டு பேர் வந்து ஜெபித்தாங்க ஆனா ஒருவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னு சொல்றாரு யார் கேட்டா நம்ம ஆலயத்து ஆலய வளாகத்துக்கு வருகிற வருகிற வேலையில ஆலயத்துக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பெருசாசார் ஆளுடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களை அவன் அவதூறாக அவன் அதை சரியாக உபயோகப்படுத்தாமல் பாவம் செய்வதற்கு உபயோகப்படுத்த அப்படினால ஆண்டவர் அவன் மீது கோபம் கொண்டார் என்ன சொல்கிறார் நீ வாசிப்பாங்க 26 வாக்கியத்தில் தானியேல் புத்தகம் 5:26 இந்த வசனத்தின் அர்த்தமானது 25 இந்த மேனே மேனே திக்கால் உபாசன் என்ற ஒரு வார்த்தை சுவத்தில் எழுந்ததையும் அது 26 வசனத்தில் அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார் என்ன சொல்றாரு இந்த வசனத்தின் அர்த்தமானது என்னன்னா மேனே மேனே திக்கால் உபாசன் என்ற அந்த வசனத்தின் அர்த்தமானது என்றும் என்றும்